ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரன் வ்ளாக். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை வச்சு பச்சரிசியை வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, மூணு உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக. அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நசுக்கியாச்சு. இப்போ வந்து இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சம் காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கெலாம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிப்பாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பச்சரிசி மாவுலாம் ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தெரியல செஞ்சால். நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வடை கையில் தட்டுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா நம்ம கையில் பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தயிர் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா பிடிக்க வருது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் மாவு. கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம அந்த மாவை பிசைஞ்சு போட்டுக்கலாம். எண்ணெய் தடவுனா கையில் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் போட்டு தடவிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நான் வடை ஷேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் பண்ணாலும் அழகாக வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் கொஞ்சம் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாவுலேயே கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பொன்னிறம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. உள்ளே பச்சரிசி மாவு இருக்கனால கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் அந்த பச்சரிசி வாசனை வராது. நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்தீங்கன்னா எந்த வாசனையும் வராது. பச்சரிசி வாசனைலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பு அதெல்லாம் சூப்பராக செஞ்சுருக்கேன். நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம்.
ரிங் ஷேப்பு அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். நம்ம குர்குரே மாதிரி தான் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக. சும்மா இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி இந்த ரிங் ஷேப்பில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மாவு கட்டியாக இருக்கனால நம்ம எந்த ஷேப் பண்ணாலும் அழகாக வரும். நல்லா பொறு பொண்ணு வந்திருக்கு பாருங்கள், பொன்னிறமாக அழகாக இந்த ஸ்டேஜில் ஒன்று ஒன்றா எடுத்துருங்க. எல்லாம் சுட்டு வச்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. அவ்வளோதான், டொமேட்டோ கெச்சப் இருந்து சாஸ் இருந்துச்சுன்னா தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு செம்மையாக இருக்கும். இது ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வந்தது, உடனே பட்டுன்னு உடஞ்சிருச்சு ரிங் ஷேப்பு. சிம்மில் வச்சு வச்சிங்கன்னா நல்லா வெந்து அழகாக வரும், கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு, அந்த பச்சரிசி வாசனைலாம் இல்லாமல் வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்நாக்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை பவித்ரன் வ்ளாக் சேனல். தேங்க்யூ.